டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக தந்தூரி சாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மண்பானை வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீ வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு, தண்ணி சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீ தூளை நம்ம அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா தட்டிட்டு அதோட சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 4 முழுசாக மிளகு போட்டுக்கிறேன். மிளகு தட்டி போட்டுனா காரம் அதிகமாக தெரியும், ஸோ நான் அதை நான் முழுசாக போட்டுட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்தளவு கொதிச்சு வந்ததும் நான் அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சப்போஸ் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் நம்ம டீ கொதிச்சு முடித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த டீ கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட மண்பானையை சூடு பண்ணிக்கலாம். நான் குட்டியாக ஒரு மண்பானை எடுத்துருக்கேன், அதை வந்து ஸ்டவ்லேயே வச்சு நல்லா எல்லா சைடும் ஈவனாக சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக தான் நமக்கு இதில் டீ ஊற்றும் போது நல்லா பொங்கி நல்லா வரும். இப்போ நம்மளோட டீயும் நல்லா கொதிச்சிருச்சு, நம்மளுடைய மண்பானையும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்மளுடைய அந்த குட்டி பானையை எடுத்து ஒரு பெரிய பவுலில் வச்சு நம்மளோட டீயை அதில் டைரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா பொங்கி வருது, ஏன்னா நம்மளுடைய பானை அவ்வளோ சூடாக இருக்குது. நம்மளோட டீ எல்லாத்தையுமே நம்ம அதில் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது இந்த பவுலில் இருக்க டீயை நம்ம வேற ஒரு கப்பில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய தந்தூரி சாய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.